உலகத்தின் மூத்த மொழி என்று ஆய்வுக்கு உட்படுத்திய ஒரு மொழியாக, நமது பூமியை போன்று இன்னும் பல கிரகங்கள் இருந்தால், அந்த கிரகத்திலே ஒருவேளை மனிதன் இருந்தால் அல்லது ஒரு உயிரினம் இருந்தால், அந்த உயிரினத்தோடு நாம் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த உலகத்தின் மூத்த மொழியை பயன்படுத்த வேண்டும் என்று இங்கிருந்து அனுப்புகிற நாசா அனுப்புகிற அல்லது அமெரிக்காவினுடைய ஆய்வு நிறுவனங்கள் அனுப்புகிற அந்த சேட்டலைட்டிலே ஒரு மொழியை பதிவு செய்கிறார்கள். அங்கே ஒருவேளை ஒரு மனிதன் இருந்தால், உயிரினம் வாழ்ந்தால், அந்த மனிதனுக்கு அந்த உயிரினத்திற்கு ஒருவேளை மொழி அறிவு இருந்தால் அது என்ன மொழியாக இருக்கும் என்று ஆய்வுக்கு உட்படுத்தி வரிசைப்படுத்துகிறார்கள். முதலிலே அவர்கள் பேசிய மொழி தமிழ், அவன் பதிவு செஞ்ச மொழி தமிழ். உலகத்தின் ஆகப்பெரிய அல்லது மிகப்பெரிய கனடா நாட்டில் இருக்கிற நீர்வீழ்ச்சி நயகரா நீர்வீழ்ச்சி, அந்த நீர்வீழ்ச்சியிலே அங்கே இருக்கிற அந்த நியூயார்க் மாகாணம் ஒரு கூட்டம் ஒரு ஒருங்கிணைப்பு செய்கிறார்கள். அந்த கூட்டத்திலே அவர்கள் உயரத்திலே இருக்கிறோம், உலகத்தின் உயர்வான உயரத்திலே இருக்கிற மொழியை பயன்படுத்தி மக்களை வரவேற்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். அந்த ஆய்வின் முடிவிலே அவர்கள் அந்த நீர்வீழ்ச்சியின் உச்சத்திலே உயரத்திலே வருக வருக என்று தமிழிலே எழுதுகிறார்கள். அப்படியான உலகத்தின் மூத்த மொழி தமிழ் மொழி. எனவே என் தாய் உலகத்தின் எனக்கு உயர்வானோ என்பதற்காக நாம் இன்னொருவனை அழைத்து என் தாயை உன் தாயாக ஏற்றுக்கொள் என்று சொன்னால் அது தவறு. ஆக இந்த தமிழ் வழி கல்வி இயக்கம் செய்வது தமிழ் மொழியை உலகம் முழுக்க பரவச் செய்து கன்னடனை, தெலுங்கனை, இந்தி பேசுகிற மக்களை, உருது பேசுகிற மக்களை, பாலி பேசுகிற மக்களை தமிழை கொண்டு செல்ல வேண்டும், அவர்களுக்கு தமிழை புகுத்த வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு துளி கிடையாது. உணவு நாமாக எடுத்துக்கொண்டால்தான் செரிக்கும் என்ப சொல்வார்கள், அது திணித்தால் செரிக்காது திகட்டும் என்று. அப்படியாக அல்ல, தாய் மொழியை ஒருவன் பயின்றால் அவன் தெளிவான அறிவை பெற முடியும் என்கிற அடிப்படையிலே இன்றைக்கு இந்த தமிழ் வழி கல்வி இயக்கம் தமிழ்நாட்டிலே இருக்கிற வாழ்கிற 6 கோடி தமிழர்கள் தாய்மொழியான தமிழிலே கல்வி பயில வேண்டும், அந்த தமிழிலே கல்வி பயில்கிறவர்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்பட வேண்டும், அதற்கு தகுந்தாற்போல் கல்வி நிலையங்களில் பயிற்சி மொழியாக, ஆட்சி மொழியாக, வேலைவாய்ப்பு மொழியாக தமிழ் உருவெடுக்க வேண்டும் என்பதுதான் நமது ஒற்றை இலக்காக கொண்டு இன்றைக்கு இந்த கோரிக்கைகளோடு இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக உலகத்திலேயே அதிகமாக வாணிபம் செய்தவன், உலகம் முழுக்க பரவலாக வாணிபம் செய்தவன் தமிழன் என்று சொல்கிறார்கள். எப்படி இவன் வாணிபம் செய்தான் என்பதை ஆய்வுக்குட்படுத்தும் பொழுது அதுக்கு 600 காரணங்களை சொல்ல முடியும். அதில் குறிப்பாக கடலிலே இருக்கிற நீரோட்டத்தை கண்டுபிடித்து அந்த நீரோட்டத்திலே கப்பலை ஓட்டி வணிகத்தை பெருக்கினான் தமிழன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அவன் எதை பயன்படுத்திருக்கிறான்னா ஆமையை பயன்படுத்திருக்கிறான். ஆமையை பயன்படுத்தி உலகத்திலேயே ஆமை தான் மிக மெதுவாக பயணம் பண்ணுற ஒரு உயிரினம்னு சொல்கிறான். ஆனால் அந்த ஆமை, ஒரு வகையான ஆமை, தன் வாழ்நாளிலே 2500-25000 கிலோமீட்டர் பயணம் பண்ணுதுங்கிறான். ஒரு ஆமை 2500 கிலோமீட்டர் குறைந்தபட்சம் பயணம் பண்ணுது ஒரு ஆண்டுக்கு. அது ரொம்ப முக்கியம், வாழ்நாளில் ஒரு ஆண்டுக்கு 2500 கிலோமீட்டர் ஆமை பயணம் பண்ணுதுன்னா எப்படின்னு ஆய்வு செஞ்சுருக்கிறான். 2022 இல்லை, ஏறக்குறைய 500-600 வருஷங்களுக்கு முன்பு ஆய்வுக்கு உட்படுத்தி அந்த ஆமை கடலிலே இருக்கிற நீரோட்டத்துக்கு போயிடுது. அந்த நீரோட்டத்துக்கு போனதுக்கு பிறகு அது தனது உழைப்பை பயன்படுத்தினால் 10 மடங்கு போய் சேரும். அந்த நீரோட்டத்தை அந்த ஆமையை கண்டுபிடித்து உயிரினத்தின் வாயிலாக அந்த நீரோட்டங்களை கணக்கெடுத்து உலகத்தின் ஏறக்குறைய 180-186 நகரங்களை தமிழ்நாட்டிலிருந்து இணைத்திருக்கிறான். அந்த 186 நகரங்களையும் பட்டியலிட்டான், தமிழ் பேர் வச்சுருக்கிறான். 186 உலகத்தின் 186 நகரங்களுக்கு தமிழ் பேர் வச்சுருக்கிறான். அப்படியாக வாணிபம் செய்து உலகத்திலே வளம் பெற்ற தமிழன். ஆனால் இன்றைக்கி ஆமைன்னு சொன்னால் எல்லாருக்கும் என்ன தெரியும், ஆமை அப்படின்னா ஆமக்கரியான்னு கேள்வி கேட்குற அளவுக்கு இன்றைக்கி தமிழ் உலகத்தின் 2053 கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது தமிழனை எதை வைத்து அடையாளம் காண்கிறார்கள், அதே ஒரு பெரிய விவாதமே நடந்தது. தமிழ் பேசுபவன் தமிழனா, தமிழனுக்கு பிறந்தவன் தமிழனா அப்படின்னு.
அதில் எனக்கு ஒன்று கேள்வி, அது என்ன தமிழனுக்கு பிறந்தவன் தமிழனியா? தமிழச்சிக்கு பிறந்தவன் அதுதான் பெரிய பஞ்சாயத்து தமிழ்நாட்டில். தமிழச்சிக்கு பிறந்தனால இவன் தமிழனே இல்லை, இவன் தமிழ்நாட்டுக்கு தலைவனே இல்லைங்கிறதான் பெரிய பஞ்சாயத்து. ஆக தமிழ்நாட்டுடைய கடந்த அறநூற்றாண்டு கால வரலாறே அதுதான், முத்தமிழர் கலைஞருடைய வரலாறே அதுதான் சொல்கிறான். ஆக தமிழனுக்கு பிறந்தவன் தமிழனா, தமிழ் பேசுவன் தமிழனாங்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு எங்கே ஒன்று வச்சுக்கிறான் அதை, அந்த கேள்வியை, நீ என்ன சாதின்னு சொல்லி நீ தமிழனா இல்லையா நான் முடிவு செய்கிறேன் சொல்கிற அளவுக்கு மிக கேவலமாக ஒரு அருவறுப்பு அரசியலை, ஒரு மொழி வெறி அரசியலை இன்றைக்கு இங்கே இந்த மண்ணிலே விதைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியான நீ செட்டியாரா தமிழன், நீ முதலியாரா தமிழன், நீ நாடாரா தமிழன் சாதியை சொல்லி அடையாளப்படுத்தி அவன் தமிழனா தமிழன் அல்லாதவனா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு தமிழ் கேடுகட்டு போயிருக்கிறதா என்று சொன்னால், அப்படியாக தன்னை வியாபாரத்திற்கு அல்லது தன் இருப்பை இருத்திக்கொள்வதற்கு பயன்படுத்துகிறார்கள். ஆனால் ஒரு மொழி என்பது அழிவில் விளிம்பில் இருக்கிறதா உச்சத்தில் இருக்கிறதா என்பதை நாம் எப்படி அடையாளம் காண வேண்டும்? மொழி அல்ல, இனமல்ல, நாடல்ல, தனி மனிதன் கூட. அழகாக சொல்கிறார் புத்தர், ஒரு மனிதன் வளர்ச்சியை நோக்கி நகர்ந்தால் வீழ்ச்சியை நோக்கி நகர்வது இயற்கை. பத்தாண்டு ஒருத்தன் வளர்ச்சினா அடுத்த பத்தாண்டு மைனஸ், ப்ளஸ் அண்ட் மைனஸ், அல்லது ஒரு நாள் பொழுது முதல் பாதி ஒருவனுக்கு ஆர்வமாக முயற்சியாக வெற்றியாக இருக்கும், ரெண்டாம் சோர்வாக இருக்கும் ரெண்டாம் பாதி, அல்லது முதல் பாதிக்கு பிறகு ரெண்டாம் பாதி. அதான் சினிமாவே பாருங்கள், ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ தான், செகண்ட் ஹாஃப் மாநாடு விறுவிறுப்பாக இருக்கு அப்படிமா. ஆக ஒரு சினிமாவை கூட ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு பிரிக்கிற அளவுக்கு இன்றைக்கு நமக்கு கொண்டு போயிருக்குன்னா, வீழ்ச்சியும் வளர்ச்சியும் சரி விகிதம் என்கிறது மிக முக்கியமானது. திருக்குறள் கூட ரெண்டு அடியில் தான் இருக்குது, திருக்குறளே ரெண்டே அடியில் சொல்கிறாரு. ஆக ஒரு மொழி வளர்ந்திருக்கிறதா தேய்ந்திருக்கிறதா, வளர்ந்து கொண்டிருக்கிறதா தேய்ந்து கொண்டிருக்கிறதா என்பது அந்த மொழி எதை பேசுகிறது என்பதிலிருந்து குறியிட வேணும். தமிழ் மொழியினுடைய வளர்ச்சி அல்லது வீழ்ச்சி, அல்லது எந்த தாய்மொழியினுடைய வளர்ச்சி அல்லது வீழ்ச்சி என்பது மதத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது, அது விடுதலையோடு தொடர்புடையதாக இருக்கிறது, அது அடக்குமுறை ஒடுக்குமுறை சுரண்டலோடு தொடர்புடையதாக இருக்கிறது. ஆக நீங்கள் தமிழ் மொழி அன்றைக்கி நீ பேசணும் அப்படின்னா, தமிழ் மொழி ஆட்சியில் இருக்குதா? தமிழன் ஆட்சியில் இருக்கிறான், ஆனால் தமிழ் மொழி ஆட்சி மொழியா? தமிழன் ஆட்சியில் இருக்கிறான், ஆனால் தமிழ் மொழி பேச்சு மொழியா, வழக்கு மொழியா, பண்பாட்டு மொழியா, கல்வி மொழியா, வேலைவாய்ப்பு மொழியா, தன்னை பரிணமித்து கொண்டிருக்கிறதா என்று சொன்னால் இல்லை, அல்லது போதுமானதாக இல்லை என்று சொல்கிற அளவுக்கு மோசமான நிலைமையில் இருக்கிறது என்பதை மட்டும் பதிவு செய்து. கடந்த ஆட்சியில் இதுவரைக்கும் இந்தியாவில் 30க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் இருக்குது, எந்த மாநிலத்திலையும் இப்போ தமிழ்நாடு வேலைவாய்ப்பு நிறுவனம் இருக்குது, கேரளா வேலைவாய்ப்பு நிறுவனம் டிஎன்பிஎஸ்சின்னு சொல்கிறோம். ஆக அந்த டிஎன்பிஎஸ்சியில் இதுவரைக்கும் இது மாதிரி 30-40 மேற்பட்ட மாநிலங்கள்லையும் அந்தந்த மாநிலத்திலே இருப்பிட சான்று உள்ளவன் தான் அப்ளை பண்ண முடியும், விண்ணப்பம் செய்ய முடியும். இதை முதல் முதலாக இந்தியாவிலேயே ஒரே ஒரு மாநிலம் மாற்றியது. நீ தமிழ்நாட்டில் இருப்பிட சான்று தேவையில்லை, தமிழ் மொழியில் படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, தமிழனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீ இந்தியாவின் எந்த மூலையில் படிச்சிருந்தாலும் அந்த தமிழ் மொழி தெரியலைன்னாலும் நீ டிஎன்பிஎஸ்சி எழுதலான்னு சொன்ன ஆட்சி கடந்தாச்சு எடப்பாடியார் ஆட்சி. அந்த அளவுக்கு அது நடைமுறைப்படுத்தப்பட்டால் அடுத்த 10 ஆண்டில் என்ன நடக்கும்னா, விஏஓ வந்து உட்கார்றவன் என்ன சொல்லுவான், மேரே நாம் கியாஹே அப்படின்னு கேட்பான் நம்மகிட்ட. அவன்கிட்ட போய் மேரே நாம் திலீபன், ஓ ஓ உங்கள் ஒப்பன் பேர் என்னடான்னு கேட்பான். இதில் கேட்பான் அவன் மொழியில், எங்கள் அப்பா பேரை நான் மாற்றி சொன்னேன்னா என்ன நிலைமை, பட்டா மாறி பேர். இங்கே உண்மையிலே காசு வாங்கிட்டு ஏற்கனவே அப்பா பேர் கரெக்டாக சொல்லும் பொழுதே, தாத்தா பேர் கரெக்டாக சொல்லும் பொழுதே 100 ரூபா 500 ரூபா 1000 ரூபா வாங்கிட்டு பட்டா மாற்றிடுறான். இதில் அவன் கேட்குற கேள்விக்கு நான் சொல்கிற பதிலுக்கும் தொடர்பில்லாமல் போச்சுன்னா, கடைக்கோடி விஏஓ வேலை, கடைக்கோடி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேலை, கடைக்கோடி கடைநிலை பணியே தமிழ் தெரியாதவன் வேலைக்கு சொல்லுகிற அளவிற்கு இன்றைக்கு மாறி இருக்கிறது. ஆனால் பச்சை தமிழன் ஆட்சி, அந்த ஆட்சி இதிலே கூட நான் அதில் மாறி வர்றேன், அதில் வேறு விஷயம். கருணாநிதி பச்சை தமிழரா, ஜெயலலிதா பச்சை தமிழரானா, பச்சை தமிழரும் தேவையில்லை, சிவப்பு தமிழன் தேவையில்லை, நமக்கு தமிழனாக இருந்தால் போதும், தமிழன் நல்லாவாக தான் கவலை இல்லை. ஆட்சி தமிழ் மொழிக்கு எதிராக இருக்கிறதா? ஆட்சி அடக்குமுறையோடு இருக்கிறதா? ஆட்சி ஒடுக்குமுறை சார்ந்ததாக இருக்கிறதா? ஆட்சி விடுதலை உணர்வோடு தொடர்புடையதாக இருக்கிறதா? அப்படி தான் பார்க்கணுமே தவிர, ஆட்சியை யார் செய்கிறார் அப்படிங்கிற அளவு தேவையில்லை. நம்முடைய அளவீடு அடக்குமுறை ஒடுக்குமுறை சுரண்டல்ங்கிற அளவிலே தான் இருக்கணும். ஆக பச்சை தமிழன் சொல்லக்கூடிய எடப்பாடி ஆட்சி கூட எப்படி இருந்தது என்பதை நாம் விவாதத்துக்கு உட்படுத்துகிறோம்.
அப்படி பார்க்கும் பொழுது அது தமிழினத்துக்கு எதிராக அல்லது விடுதலைக்கு எதிரான ஆட்சியாக இருந்தது அப்படிங்கிறதா யதார்த்தம் உண்மையாக இருந்தது. எனவே அதிகாரத்தோடு தொடர்புடையதாக இந்த மொழியை நாம் மாற்றாவிட்டால், இந்த தமிழ் மொழியின் மீது பற்றுள்ள அல்லது தாய்மொழியின் மீது பற்றுள்ள அல்லது மொழி வளர்ச்சி மீது அக்கறையுள்ள தோழர்கள், முன்கள பணியாளர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு செல்வதை தவிர அந்த மொழியை உயர்த்துவதற்கு பாதுகாப்பதற்கு வேறு வழி இல்லை. நமக்கு இலக்கியம் இலக்கணம் 2021 ஆண்டுகளுக்கு முன்பு, இன்னும் சொல்லப்போனால் 101 ஆண்டுகளுக்கு முன்பு, 2 நாள் 48 மணி நேரம் ஆயிரக்கணக்கான தமிழ் அறிஞர்கள், ஒப்பற்ற தமிழர்கள் அமர்ந்து, இன்னைக்கு தேதியில் 6 கோடி தமிழனும் அதில் உள்ள ஒரு கவிஞரை அல்லது தமிழ் அறிஞரை, இவர் தமிழுக்கு தொண்டாற்றியவர் அல்ல அல்லது இவர் உழைப்பை நாம் குறைத்து மதிப்பிட முடியும் என்று நுண்ணி விரலிட்டு ஒருவரை சொல்ல முடியாது. ஆயிரக்கணக்கான தமிழறிஞர்கள் உட்கார்ந்து முடிவு செய்த தை முதல் நாள் தமிழ் புத்தாண்டு என்பதை இன்றைக்கு மக்கள் ஏற்கலை. நடைமுறையில் என்ன இருக்குது? நடைமுறையில் இன்றைக்கி மக்கள், பெரும்பான்மை மக்கள் என்ன கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க? 6 கோடி தமிழனும் தமிழ் புத்தாண்டு தை ஒன்றை கொண்டாடுகிறானா என்றால் இல்லை. இது எப்போது மாறும்? பண்பாட்டு தளத்திலே மாறுதல் ஏற்படுத்த வேண்டும். அப்போ அந்த பண்பாட்டு தளத்திலே தமிழக முதலமைச்சர் மாறுதல் ஏற்படுத்தி தை ஒன்றுன்னு சொன்னார், ஆனால் மக்கள் கொண்டாட தயாராக இருந்தார்களா என்றால் இல்லை. எனவே தமிழ் மீது அக்கறையுள்ள ஆட்சி நீண்ட நெடுங்காலமாக இங்கே அமர வேண்டும் என்று சொன்னால், பெரியார் தான் சொன்னார், நீ சட்டம் இயற்ற போகும்பொழுது சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறவன் அவனாக இருப்பான், நீ சட்டமன்றத்துக்கு உள்ளே போகும்பொழுது அவன் மாற்றிடுவான் தீர்ப்பை அப்படின்னு சொன்னார் பெரியார். அப்படியான ஒரு சூழல் இன்றைக்கு ஒன்றிய அரசில் தமிழ் பாடநூல் கழகத்திலிருந்து எதை எடுத்தாலும் எல்லா இடத்திலும் பார்ப்பனிய பனியா கும்பல் அமர்ந்திருக்கிறது. இன்றைக்கி தமிழ் பாடநூல் கழகத்தில் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் பார்ப்பனியர்கள். இன்றைக்கி உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், நீங்கள் எந்த இடத்துக்குனாலும் போங்க, சட்டமன்றம் பாராளுமன்றத்துக்குள்ள மட்டும் இல்லை, சட்டம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் அவங்க தான் மெஜாரிட்டி. அப்படியாக ஆட்சி அதிகாரத்தை கட்சி மாறினாலும் இன்றைக்கும் இந்து மதம் தன் பிடியில் வைத்திருக்கிறது. அந்த ஆட்சி அதிகாரம் சோசலிசமாக மாற வேண்டும், அந்த ஆட்சி அதிகாரம் பொது உடைமை சித்தாந்தத்தோடு கொண்ட ஆட்சி அதிகாரமாக மாறும் பொழுது தான் அது இந்தியாவில் இருக்கிற அத்தனை கோடி மக்களின் ஆட்சியாக இருக்கிறோம், அத்தனை கோடி மக்கள் பேசுகிற ஒரே ஒரு தனி மனிதன் ஒரு மொழியை பேசினாலும் அந்த மொழியையும் மதிக்கிற ஆட்சி இந்த மண்ணிலே மலர வேண்டும். அப்படியான ஆட்சியோடு தொடர்புடைய மொழியாக நம் தாய்மொழி தமிழ் வந்தால் இந்த தமிழ் விடுதலையோடு தொடர்புடையது, இந்த தமிழ் சமத்துவத்தோடு தொடர்புடையது, இந்த தமிழ் சகோதரத்துவம் தோழமையோடு தொடர்புடையது, இந்த தமிழ் இந்தியாவில் இருக்கிற 800 மொழிகளை மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற 6000 மொழிகளையும் பாதுகாக்கிற தமிழ். ஏனென்றால் இது தாய் தமிழ், உலகத்தில் இருக்கிற அத்தனை மொழிகளில் தாயான தமிழ். எனவே இந்த தாய்மொழியை ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர்த்துகிற பணியை நாம் உணர்ந்து தோழமையோடு, கருப்பு, சிவப்பு, நீளம், இன்னும் எத்தனை நிறங்கள் வந்தாலும், எத்தனை வடிவங்கள் வந்தாலும், அத்தனை பேரோடும் கைகோர்க்க நாம் தயாராகும், தயாராகும். நன்றி.